Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. வெற்றி துரைசாமியனுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கு. சைதை துரைசாமியனுடைய மகன் கடந்த 8 நாட்களுக்கு முன்பு ஒரு விபத்துல காணாமல் போனாரு. ஹிமாச்சல பிரதேசத்துல கார் விபத்து ஒன்றுல வந்து மாயமாயிருந்தாரு. அவர் போன காருடைய டிரைவர் காயங்களுடன் மீட்கப்பட்டாரு. ஆனா வெற்றி துரைசாமி என்ன ஆனாரு, எங்கு போனாரு அப்படிங்கிற தகவல் எதுவும் கிடைக்காமலே இருந்தது. கடந்த 8 நாட்களா மீட்பு படையினர் வந்து அவரை மீட்கிறதுக்காக போராடிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு விபத்து நடந்த இடத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல பாறைக்கு கீழே அவருடைய உடல் சிக்கி இருந்திருக்கு. அப்படி சிக்கியிருந்த அந்த உடலை மீட்பு படையினர் மீட்டிருக்காங்க. அதேபோல இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் வந்து இந்தியாவுக்கு மீண்டும் வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கத்தார் நாட்டில இருந்து இந்திய கடற்படை முன்னாள் வீரர்கள் வந்து இந்தியா திரும்பி இருக்கிற செய்தி தான் அது. கத்தார் நாட்டில இந்தியா சார்பா உளவு பார்த்த குற்றச்சாட்டுல இந்திய வீரர்கள் 8 பேரு கைது செய்யப்பட்டு கத்தார் நாட்டில மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த மரண தண்டனை ரத்தான நிலையில 8 பேர்ல 7 பேர் இன்னைக்கு டெல்லி விமான நிலையம் வந்தடைஞ்சிருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா ராஜ்யசபாவுக்கு நான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமை அப்படின்னு பத்திரிகையாளர் சாகரிகா கோஸ் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா ராஜ்யசபாவுக்கு நான் தேர்வு செய்யப்படுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் பெருமையாவும் இருக்கு. இந்தியாவினுடைய ஒரே பெண் முதல்வரான மம்தாவினுடைய அசாத்திய தைரியம் எப்பவுமே என்னை ஈர்த்திருக்கு. அரசியலமைப்பு ஜனநாயக விழுமியங்களுக்கான என்னோட அர்ப்பணிப்ப அசைக்க முடியாததா இருக்கும் அப்படின்னு இவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. இதே பத்திரிகையாளர் சாகரிகா கோஸ், கடந்த 2018ல நான் எந்த அரசியல் கட்சியிடமிருந்தும் ராஜ்யசபா சீட்டு வாங்க போறதில்ல, இதை குறிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு பதிவு பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருப்பாங்க. அந்த ட்வீட்டை இப்போ நெட்டிசன்கள் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிஏஏ சட்டத்தை தமிழகத்துல அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய புத்தாண்டுக்கு பிறகான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி நடந்துச்சு. இதுல சபாநாயகர் அப்பாவு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, சிஏஏ சட்டத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கறதுதான். தமிழகத்துல குடியுரிமை திருத்த சட்டத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், சிஏஏ சட்டம் தமிழகத்துல அமலுக்கு வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சிஏஏ சட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் அப்படின்னு அமித்ஷா கூறியிருந்த நிலையில தமிழக அரசு திட்டவட்டமா சிஏஏவை நாங்க ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீகாருடைய நம்பிக்கை வாக்கெடுப்புல 129 வாக்குகள் பெற்று நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருக்காரு. அவர் வெற்றி பெற்றதை அடுத்து எதிர்கட்சிகள் வந்து வெளிநடப்பு செய்திருக்காங்க. பீகாரில் இன்னைக்கு நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்புல 129 எம்எல்ஏக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவா வாக்களித்ததை அடுத்து நிதிஷ்குமார் வெற்றி பெற்றிருக்காரு. இதை தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து வெளிநடப்பு செய்திருக்காங்க. 3 ராஷ்டிரிய ஜனதாதள எம்எல்ஏக்களும் நிதிஷ்குமாருக்கு ஆதரவா வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வர் அசோக் சவான் இன்னைக்கு காங்கிரஸிலிருந்து வெளியேறியிருக்க நிலையில கட்சியுடைய மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் அவரை பற்றி விமர்சிச்சிருக்காரு. துரோகிகளுடைய வெளியேற்றம் அப்படிங்கறதுக்கு எப்பவுமே வளர்ச்சி குன்றியவர்களுக்கு பரந்த புதிய வாய்ப்புகளை திறக்கிறது அப்படிங்கறத அவங்க உணர்ந்துக்கிறது இல்ல அப்படின்னு காட்டமா விமர்சிச்சிருக்காரு. லோக்சபா தேர்தலுக்கு சில மாசங்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில எதிர்கட்சி கூட்டணியான இந்திய அணிக்கு மற்றொரு பின்னடைவா கட்சியிலிருந்து சவான் ராஜினாமா செய்து கிஷான் மஸ்தூர் மோர்ச்சா மற்றும் அரசியல் சார்பற்ற சம்யுக்தா கிஷான் மோர்ச்சா ஆகியவற்றுடன் சேர்ந்து விவசாயிகள் பஞ்சாபில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. விவசாயிகளுடைய கடன் அப்புறம் தொழிலாளர்களுடைய கடனை முழுமையா தள்ளுபடி செய்யறது மற்றும் விரிவான கடன் நிவாரண திட்டத்தை செயல்படுத்தணும், அதே போல டாக்டர் சுவாமிநாதன் கமிஷனோட பரிந்துரைகளுக்கு இணங்க எல்லா பயிர்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்யறதுக்கான சட்டம் கொண்டு வரணும், 2013 நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை தேசிய அளவில் மீண்டும் நடைமுறைப்படுத்தணும், விவசாயிகளிடமிருந்து எழுத்துப்பூர்வமா ஒப்புதல் பெறணும், கலெக்டர் விகிதத்தை விட 4 மடங்கு இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற நிறைய கோரிக்கைகளை முன்னிட்டு இந்த ஒரு அணிவகுப்பை விவசாயிகள் முன்னெடுத்திருக்காங்க. ஜூன் மாதம் சிவசேனா கட்சி பிளவுபட்டதை அடுத்து முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியை உண்மையான அரசியல் கட்சியா அறிவித்து மகாராஷ்டிரா சட்டசபை சபாநாயகர் ராகுல் நர்வேர்கர் உத்தரவை எதிர்த்து உத்தவ் தாக்கரே தரப்பினர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் மனுவை இன்னைக்கு விசாரிக்க பட்டியலிடப்பட்டிருந்தது. ஆனா நேரமின்மை காரணமா இந்த விஷயத்தை எடுக்க முடியல. ஷிண்டே பிரிவினர் வந்து பதிலளிக்கட்டும், நோட்டீஸ் முன்பே வெளியிடப்பட்டது அப்படின்னு
தாக்கரே தரப்பு சார்பில் ஆச்சரான மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் தெரிவிச்சிருக்காரு. அதேபோல பண மோசடி வழக்கு தொடர்பா ஜார்க்கண்ட் உடைய முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் அமலாக்க இயக்குநரகத்தால காவல் எடுக்கப்பட்டாரு. இந்த காவலை 3 நாட்கள் நீட்டித்து ராஞ்சியில இருக்கக்கூடிய PMLA நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஃபிட்டான போட்டிசல் இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.